மாவட்ட எல்லை பிரச்சனை காரணமாக கண்ணமங்கலம் பகுதியில் சாராய வியாபாரம் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறுவதாக புகார் வந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்ட எல்லைப் பகுதியில் உள்ள நாகநதி ஆற்றுக்கரையோரம் கள்ள சாராய விற்பனை எந்தவித தடையும் இல்லாமல் நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர் போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட வரும்போது மாவட்ட எல்லைப்பகுதியை மாற்றிக்கொண்டு சாராய விற்பனையில் சிலர் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இரு மாவட்ட போலீசாரும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் சாராய வியாபாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது